நான் ஐடி இதெல்லாம் படிச்சுட்டு இப்படியே ஃபாரின் போயிட்டேன். அங்கேயே தொட வச்சு 10-17 வருஷம் இருந்தேன். அப்புறம் வேண்டாம்ட்டு போதும்ட்டு இதுதான் நமக்கு காசு தலையை வெயிட் வராது இல்லை. அவங்க டன் கணக்கு போடும்போது பெரிய பெரிய இலையாக இருந்து நல்லா இருந்த தடவை வெயிட் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது புகையிலை சாகுபடி. ஆமாங்க, புகையிலை சாகுபடி செய்துகிட்ருக்க ஒரு விவசாயியோட அனுபவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர் சந்திரசேகர், அருகம்பட்டி கிராமம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு, தாடிக்கம்பு தாலுகா. நான் இப்போ வந்து 8 வருஷம் அதுக்கு முன்னே அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அப்பாவோட தொடர்ச்சியை நான் அதையே பார்த்து கண்டினியூ பண்ணி இப்போ 5 ஏக்கருக்கு தோட்டம் இருக்குது. 2 ஏக்கரில் வாழை போட்டிருக்கேன், தென்னம்பிள்ளை வச்சுருக்கேன். பாதியில் வந்து இந்த புகையில் நட்டுருக்கேன். இந்த புகையில் அறுத்துட்டுனாக்கா மறுபடியும் மக்காச்சோளமோ இல்லை வேறு எதாவது போட்டுக்கணும். இந்த புகையில் விவசாயத்தை வந்து தொடர்ச்சியாக வருஷத்துக்கு 1 தடவை தான் புகையில் வைக்கும். அந்த மழை காலத்தில் புரட்டாசி ஐப்பசியில் நடவு வைப்போம், தை மாசியில் முடிஞ்சிடும். அதான் அந்த புகையிலோட இது. ஆனால் வந்து புகையிலுக்கு வந்து நாற்று நாங்கள் விட்றது கிடையாது. இந்த புகையில் ஆராய்ச்சி நிலையத்தில் நாற்று விட்றாங்க. நாற்று விட்டு அவங்க நாற்று வளர்த்து நடவக்கூடிய கண்டிஷனில் நாங்கள் காட்டுற உழவு போட்டு ரெடி பண்ணி பார்த்து கட்டி வச்சுட்டு நாற்று எடுத்து வந்து நட்டுப்போம். ஒரு நாற்று வந்து ஒரு 2 அடிக்கு 2 அடிக்கு ஒரு நாற்று மாதிரி நடுவோம். கரை பெரிய பெரிய கரையை போட்டு 2 அடிக்கு ஒரு நாற்று நட்டு விடுவோம். நட்டு விட்டு அப்புறம் தொடச்சியாக தண்ணி பாய்ச்சிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு தடவை களை வெட்டணும். ஒரு 30 நாளுக்குள்ளே ஒரு தடவை ஒரு மொதல் களை வெட்டி விட்டுறணும். 30 நாள் களை வெட்டி விட்டோன்னே அப்புறம் ஒரு 45 நாளுக்குள்ளே மண் அணைச்சி களை வெட்டி விடணும். இது இடையில் ஏதாவது சீக்கு விழுகிற மாதிரி தெரிஞ்சால் மருந்து அடிக்க வேண்டியிருக்கும். இந்த முட்டைக்கோஸ் மாதிரி ஒரு நோய் மாதிரி தாக்குதல் இருக்குது, அதுக்காக ஒரு மருந்து அடிக்கணும். சீக்கு இல்லைனாக்கும் விட்டுறலாம், மருந்து அடிக்காமல் விட்டுறலாம். அப்புறம் அந்த மண் அணைச்சி விட்டதுக்கப்புறம் மண் அணைக்கும் போது வந்து உரம் போடணும். அடி உரம் பாக்டமாஸ் போடணும், இல்லை கலப்புரம் போடலாம், எதுவும் போடலாம். அது வந்து ஏக்கருக்கு இப்போ 2 ஏக்கர்னால் ஏக்கருக்கு ஒரு 2 மூட்டையாவது எடுத்து போடணும். உரம் வச்சு மண் அணைச்சி விட்ருவோம். அப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டே இருந்திருக்கும். மழை காலத்து மழை காலம்னால விட்டுற லேட்டாக விடலாம். அப்புறம் வெயில் காலத்துலலாம் 1 வாரத்துக்கு ஒரு தண்ணி விட வேண்டியது. இப்போ 50-60 நாள் வர சமயத்தில் கொழுந்து ஒடிச்சு விடணும். நுனியை வளராமல் ஒடிச்சு விட்ருவோம். ஒரு 7-8 இல இந்த மாதிரி விட்டு அதுக்கு மேலே உள்ளதை ஒடிச்சு விட்ருவாங்க. ஒடிச்சு விட்டுறப்ப இது சமயத்தில் அந்த சமயத்தில் புழு தாக்கல் இருக்குது, பச்சை புழு. அந்த புழுவுக்கு மருந்து அடிக்கணும். இடையில மருந்து அடித்து விட்டுருவோம். மருந்து அடித்து விட்டுட்டு அதை கொழுந்து ஒடிச்சு விட்டுட்டு மேற்கொண்டு சைடில் கொழுந்து ஒடித்ததுக்கப்புறம் அந்த பக்கவாட்டில் சிம்பு வந்துகிட்டே இருக்கும். ஒரு செடி இருக்குன்னா அந்த கணுவுக்கு வளர ஆரம்பிக்கும். அது வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. கொழுந்து ஒடித்து ஒரு 2-3 நாளைக்குள்ளே அந்த மருந்தோ 1 லிட்டருக்கு 50 லிட்டர் தண்ணியில் கலந்து மருந்து வச்சு விட்ருவோம். வச்சு விட்டோம்னாக்கா ஒரு 20 நாளைக்கு சிம்பு சைடில் வராது. அது உடைக்கலைன்னா தலைக்கு வந்து சத்து போகாது, வளர்ந்துக்கிட்டே போயிடும். பூ எடுத்து வீணாக போயிடும். தலை வந்து பெருசாகாது, தலை சிறுசாகவே தான் இருக்கும். அதனால தான் நம்ம மேலே இருக்கிற இதை ஒடிச்சு விட்டுட்டோம்னா தான் கீழே இருக்கிற இந்த தலைக்கு வந்து பெருசாக வரும். அகலமாக முறமுறன்னு திக்காக இருக்கும். அப்புறம் தொடர்ச்சியாக தண்ணி பாய்ச்சிட்ருக்க வேண்டியதும். மேற்கொண்டு இலையை கொஞ்சம் நல்லா திக்காக வரணுங்கிறக்காக யூரியா தண்ணி விட்டுட்டுருப்போம். ஒரு தண்ணி விட்டு ஒரு தண்ணி யூரியா கரைச்சி விடுவோம். அப்புறம் வழக்கமான இதுதான். அப்புறம் 100 நாள் சமயத்தில் வெற்ற பருவம் வந்துடும், நல்ல வேலை மடங்கி வந்துடும். அப்போ அந்த சமயத்தில் சிம்பு இருந்துச்சுனாக்கா ஆளை விட்டு நம்ம சிம்பை ஒடிச்சு விட்டுட்டு வெற்ற ஆட்டுவாங்க. வெட்டி நம்ம சொந்தமாக நம்ம பணம் பண்ணணும்னாக்கா வெட்டி நல்லா காய போடணும். அடியோட வெட்டிடுவாங்க, கட்டையோட வெட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் இது துணி காய போடுற மாதிரி தூண்கள் நட்டு கயிறு கட்டி தொங்க விடணும். அந்த கட்டை காயிற அளவுக்கு 10-20 நாளைக்கு நல்லா காயணும். காட்டிலே வெயில் அடிக்கிற மாதிரி தொங்க விட்றணும். அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பரட்டி விடணும். பரட்டி விட்டு காய வச்சு அப்புறம் வீட்டில் கொண்டு வந்துடுவாங்க. வீட்டில் கொண்டு வந்து அடக்கி வச்சுருவாங்க. அடக்கி வச்சுட்டிங்கனாக்கா அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் போனதுக்கப்புறம் மாற்றி அடங்கி இப்படியே பரட்டி 1 மாதத்துக்கு விடணும். விட்டிங்கன்னா அப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பதமாகிடும். அந்த சமயத்தில் வெளியே எடுத்து அந்த இலையாக உரிச்சிடும். உரித்து தர மாதிரியாக இலையாக பிரித்து நம்ம கட்டு கட்டி மறுபடியும் அதை அடிக்கடிக்கு வச்சிட வேண்டியதுதான். வச்சு ஒரு 2 தடவை நல்லா இலை உருண்டு போயிடும். உருண்டதுக்கப்புறம் நம்ம நேரடியாக விற்பனை கொண்டு போகிற மாதிரி இருந்தால் கருப்பட்டி இருக்குது. கருப்பட்டி தண்ணி வாங்கிட்டு வந்து
ஆண்டவர் கலக்கிட்டு அந்த இதை எடுத்து கருப்பட்டி தண்ணியில் நினச்சி மறுபடியும் அம்பர மாதிரி வச்சு வச்சுருந்து அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பரப்பை விலையாக கொண்டு விற்றுக்கலாம். கிலோ கிலோ ஒரு கிலோ நூற்றம்பதுரூவா இரநூறுவா இந்த மாதிரி இதில் விற்றுட்டுருக்கு. வரப்ப விலையை விற்றுக்கலாம். அப்படி இப்போ நாங்கள் எப்படி பண்ணுற விவசாயம்னாக்கும் அந்த காட்டில் விளைஞ்சி நூறு நாள் ஆன விலை வெட்டுற டைம் வருது பார்த்திங்களா, வெட்டுற டயத்தில் வியாபாரி வர்றாங்க. வியாபாரி வந்து அவங்களே வெட்டி அவங்க எடுத்து போயிடுவாங்க. அவங்க எடுத்து போய் இந்த பாடம் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு டன்னுக்கு விலை அப்படின்ட்டு ரேட் பேசி நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் காட்டோடு கொடுத்துட வேண்டியது. அதுதான் இந்த விவசாய புகையிலோட இதை பொறுத்து மட்டும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மழை காலத்து சீசனில் தான் வைக்கிறோம். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வருது.